உறுதியின் அடையாளம். ஆளுநருக்கு திரும்ப அனுப்பக்கூடிய தீர்மானத்தை முன்மொழிந்து பேசியதை நான் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்கின்றேன். முன்னுரையாக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்துகளையும் நான் மனதார வரவேற்கின்றேன். குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசுக்கு எதிராக ஒன்றிய அரசின் பிரதிநிதியாக அந்த மாநிலத்திற்கே தொடர்பில்லாதவர் இங்கே உட்கார்ந்து கொண்டு சட்டமன்றம் ஏற்றக்கூடிய சட்ட முன்வடிவுகள், அதேபோல அரசு முடிவெடுத்து அனுப்பக்கூடிய கோப்புகளை காலவரம்பில்லாமல் ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது இந்திய ஜனநாயகத்தை மிக மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும் என்ற ஒரு அழுத்தமான கருத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே மிக சரியாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு படி மேலே சென்று ஆளுநர்கள் இப்படி செயல்படுவது சட்டத்துக்கு விரோதமானது, மக்களுக்கு விரோதமானது, ஜனநாயகத்துக்கு விரோதமானது, மனசாட்சிக்கு விரோதமானது என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று நம்முடைய அவை கூடிய போது நம்மை விட்டு பிரிந்து சென்ற பல ஆளுமைகளுக்கு இரங்கல் தீர்மானத்தை முன்மொழிந்தீர்கள். அதில் ஒன்று, நம்மிடையே 102 வயது வரை வாழ்ந்து சில நாட்களுக்கு முன்பு மறைந்த விடுதலை போராட்ட வீரர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் சங்கரையா அவர்கள் தொடர்பான அந்த இரங்கல் தீர்மானம், தமிழர்களுடைய இரங்கல் தீர்மானம், தமிழர்களுடைய நெஞ்சமெல்லாம் கொதிக்கின்றது. காரணம், 1941 ஆண்டிலே விடுதலை போராட்டம் நடைபெற்ற அந்த நேரத்தில் இன்றைய மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் ஒரு உறுப்பு கல்லூரியாக இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜாக இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த நேரத்திலே தேர்வை எழுத வேண்டுமா, விடுதலை போராட்டத்தில் ஈடுபட வேண்டுமா என்ற கேள்வி வந்தபோது தேர்வை ஒதுக்கி தள்ளிவிட்டு விடுதலை போராட்டத்திலே களங்கண்டவர் தோழர் சங்கரையா அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் விடுதலை போராட்ட வீரருக்கு அவர் படித்திருந்தால் BA பட்டம் பெற்றிருக்கலாம், அதற்கு பிறகு அவருடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையிலே சட்டம் பயின்றிருக்கலாம். ஆனால் விடுதலை போராட்ட வீரர் என்ற மாபெரும் பட்டத்தை பெற்ற அவருக்கு மதுரை பல்கலைக்கழகம் தனக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய சங்கரையாவுக்கு அல்ல, தமிழ்நாட்டுக்கும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துக்கும் பெருமை சேர்ப்பதற்காக மதிப்பூறும் முனைவர் பட்டத்தை அவருக்கு அளிப்பதற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு சிண்டிகேட் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு அது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய உணர்வு, அந்த உணர்வை மதிக்காமல் நான் அவருக்கு முனைவர் பட்டம் அளிக்க மாட்டேன் என்று சொன்னால் நிச்சயமாக அது சர்வாதிகாரத்தினுடைய உச்சமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அரசமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? மக்களவையினுடைய தலைமைச் செயலாளராக செக்ரட்டரி ஜெனரலாக இருந்த PTT ஆச்சாரியார் அவர்கள் ஒரு கட்டுரையில் மிக தெளிவாக மிக சரியாக பல்வேறு கருத்துக்களை அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையிலே சொல்கிறார். அரசமைப்பு சட்டத்தினுடைய 154(1) பிரிவு, ஆளுநர் என்ன செய்ய வேண்டும், கவர்னர் கேன் ஆக்ட் ஒன்லி ஆன் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அமைச்சரவையினுடைய அந்த ஆலோசனையின் அடிப்படையில் மட்டும்தான் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்தினுடைய 154(1) பிரிவு சொல்கிறது என்பதை விளக்குகிறார். ஒரு அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவு, ஒரு சட்டமன்றம் எடுக்கக்கூடிய சட்ட முன் முடிவு, இது குறித்து பிரச்சனை எழுந்தால் நீதிமன்றத்தில் ஆளுநர் போய் பதில் சொல்ல தேவையில்லை, முதலமைச்சரும் அமைச்சர்களும் தான் பதில் சொல்ல வேண்டுமே தவிர
ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் ஆன் தி கவர்னர் அட் ஆல். அவருக்கு எந்த பொறுப்புமே கிடையாது, அமைச்சரவைக்கு தான் பொறுப்பு என்று சொல்லும் போது மக்களுடைய நலனுக்காக, தமிழக மக்களுடைய நலனுக்காக நாம் ஏற்றக்கூடிய சட்ட முன்வடிவுகளை நிறுத்தி வைப்பதற்கு அரசமைப்பு சட்ட ரீதியாக மட்டுமே பேசுகின்றோம். ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதேபோல தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டமன்றத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆகஸ்ட் 24, 2023 49 வாழ்நாள் சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கான கோப்பை ஆளுநருக்கு அனுப்பி இருக்கின்றார். ஏறத்தாழ கிட்டத்தட்ட 3 மாதம் வரக்கூடிய நிலையில அந்த கோப்புக்கும் ஒப்புதல் அளிக்காமல் அது உறங்கிக் கொண்டிருக்கின்றது. இது போன்று பல நடைமுறைக்கான மக்களுக்கு நலனுக்கான கோப்புகளை எல்லாம் அவர் கடப்பிலே போட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் அரசாங்கத்தின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தை இந்த விஷயத்தில் நாடியிருப்பது வரவேற்கத்தக்கது. நிச்சயமாக இது பிரச்சனைக்கு முடிவு, இதோடு நாம் நின்றுவிடக் கூடாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடி தேவையில்லை, நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை என்ற அந்த திசையை நோக்கி செல்லும் போதுதான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இங்கே வரக்கூடிய அந்த சர்வாதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று சொல்லி. மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சதன் திருமலைக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 15வது சட்டமன்றம், 16வது சட்டப்பேரவை அறிமுகப்படுத்தப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு நிறைவேற்றிய 10 தீர்மானங்களை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் கிடப்பில் போட்டுவிட்டு இப்போது திருப்பி அனுப்பியிருப்பது நம்முடைய சட்டமன்றத்தை மட்டுமின்றி தமிழகத்தில் வாழ்கின்ற மக்களை அவமானப்படுத்துவதாக தெரிகிறது. சமத்துவம், சமூக நீதி, பகுத்தறிவு சிந்தனை கொண்ட தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு இது ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கின்றது. இந்த சட்ட திருத்தங்களை, பல்கலைக்கழக சட்ட திருத்தங்களை மீண்டும் அனுப்பி கவர்னரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படுகிறது என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன். அரசியலமைப்பு சட்டப்படி அமைச்சரவை, முதல்வர்கள் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற அமைச்சரவை முடிவை ஏற்று செயல்படுவதே ஆளுநர் அவர்களின் கடமை. அதை செய்யத் தவறிய அந்த ஆளுநர் அவர்கள் இப்போது பதவி விலகி ஓட வேண்டும். இடிப்பார இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரிலும் கெடும் என்று வள்ளுவர் சொன்னது போல் அவர் நல்ல ஆலோசகர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முதலமைச்சர் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் தியாகை தீயம் நீக்கம் ஓர் உறுதியின் அடையாளம்.